ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 26 எழுத்து தான், தமிழில் அப்படி கிடையாது, 247 எழுத்து இருக்கு. எல்லா எழுத்தும் கலந்தது தான், அதில் ஒரு சில எழுத்துக்கள் ரொம்ப எழுதுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதை வந்து பயிற்சி பண்ணி அதை இலகுவாக்கிக்கிட்டேன். இப்போ எந்த ஒரு தலைப்பு கொடுத்தாலும் அதை வந்து சரளமாக வேகமாக எழுதுறதுக்கு முடியுது. சென்னை ராயபுரம் பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பஷீர் அகமது என்பவர் 1330 திருக்குறள்களை தலைகீழாக எழுதி இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். இவர் கடந்த 2019 தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு 2 கால்கள் செயலிழந்து வீட்டில் முடங்கிய நிலையில் தமிழ் மீது உள்ள பற்றியின் காரணமாக 2 ஆண்டுகளாக முயற்சி செய்த 247 தமிழ் எழுத்துக்கள் மற்றும் ஆங்கில எழுத்துக்களை தலைகீழாக எழுத பழகி கொண்டுள்ளார். இவர் ஏதேனும் சாதனை படைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் திருக்குறளை தலைகீழாக எழுதி சாதனை படுத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்துள்ளார். இவரது 2 மகள்களின் கல்வி செலவுகளை அரசு ஏற்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார். எனது பெயர் பஷீர் அகமது. நான் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் வசிக்கிறேன். கடந்த 2019 முதல் நான் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன். அந்த பாதிக்கப்பட்ட காலத்தில் மனசு தோண்டு விடக்கூடாதுன்றதுக்க வேண்டி ஏதாவது ஒரு சாதிக்கணுன்ற முயற்சியில் வளம் இருந்த இடமா, அதாவது பிம்ப எழுத்துக்களாக 1330 குறளையும் எழுதி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கேன். கடவுளுக்கே நன்றி, எல்லா புகழும் இறைவனுக்கே. அடுத்தது நான் சொல்லிக்கிற விரும்புகிற என்னண்டா, என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட எவ்வளோ நோயாளிகள் வீட்டில் முடங்கி கிடக்கிறாங்க, அவங்க மனசு தோன்ற விடக்கூடாது. தன்னுடைய தன்னம்பிக்கையை கொண்டு ஏதாவது ஒரு வழியில் முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு சாதனையை நிகழ்த்தணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். அரசுக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னண்டா, என் 2 மகள்களுடைய முழு கல்வி செலவையும் அரசு ஏற்றுக்கிட்டால் ரொம்ப எனக்கு உதவியாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த நோய்க்கு என்ன தீர்வு அப்படின்ட்டு கண்டறியறதுக்கு மருத்துவ உதவி எது இருந்தாலும் அரசு சார்ந்து எனக்கு பண்ணி கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும். மற்றபடி எல்லாமே எனக்கு இறைவன் நிறைவாக கொடுத்துருக்கான். இது நான் முடங்கி கிடந்த காலத்தில் நானாக சிந்திக்கும்போது ஒவ்வொரு எழுத்துக்களும் நானாக மனசுலேயே எழுதி பார்த்தேன் முதல்ல. அதுக்கப்புறம் புத்தகத்தில் பயிற்சி எடுத்தேன். இந்த முயற்சியை வந்து ஏதாவது ஒரு சாதனையாக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி உலக பொதுமறையாம் திருக்குறளை தேர்ந்தெடுத்து எழுதினேன். அதை கடவுள் கிருபையால் எழுதி முடிச்சுட்டு உலக சாதனை புத்தகத்துக்கு அனுப்பி வச்சுருந்தேன். அதை வந்து பரிசீலனை பண்ணி அவங்களும் உலக சாதனையாக ஏற்று எனக்கு வந்து சர்டிஃபிகேட் அனுப்பியிருக்காங்க. இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரமாக நினைக்கிறேன். என்னுடைய எழுத்துக்களுக்கு தமிழ் மீது கொண்ட பற்றினால் தான் இதை என்னால் செய்ய முடிஞ்சது. நான் வந்து ரொம்ப பெருசாக எதுவும் படிக்கலை, 8வது முடிச்சிருக்கேன். 8வது வகுப்பு வரையும் தான் நான் படிச்சிருக்கேன். இதிலேயே எனக்கு வந்து இறைவன் வந்து பெரிய கிருபையால் இதை எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தான்.